ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப நாளாக இப்போ வீடியோ போட முடியல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போது வாட்டர்லூக்கு மூவ் ஆகிட்டோம். டொரோண்டோவில் இப்போ இல்லை. ஸோ டொரோண்டோலேருந்து வாட்டர்லூக் மூவ் ஆகி ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ அந்த மூவிங் ப்ராசஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டீடியஸாக இருந்ததுனால எங்களால் வீடியோ போட முடியல. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒர்க்லேயும் பேக்லாக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு இந்த மூவிங்னால. ஸோ அதனாலையும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் லாஸ்ட் வீக்கெல்லாம். ஸோ இனிமேல் வந்து வீடியோ ரெகுலராக போடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டெம்பரரி ரெசிடெண்ட்டாக நீங்கள் கனடாக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸர் என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்களோட விசா ரிஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு 6 ஃபேக்டர்ஸ் நான் வந்து லிஸ்ட் அவுன் பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டும்தான் ஃபேக்டர்ஸ்னு இருக்காது, அவங்க பார்க்கக்கூடிய மேஜர் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம், மற்ற நிறைய விஷயங்களும் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கனடாவுக்கு ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் டியூரேஷன் மட்டும் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணி வரக்கூடிய எல்லா விசாவுமே டெம்பரரி ரெசிடென்ட் விசா மாதிரி தான். எனிதிங் அதர் தேன் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். ஸோ நீங்கள் கனடாவுக்கு பெர்மனெண்ட்டாக இங்கே செட்டில் ஆக வரீங்களா இல்லை டெம்பரரியாக வரீங்களா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு க்வெஸ்சன். ஸோ டெம்பரரியாக வர்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டராக வரலாம், இல்லைனா ஒர்க்கராக வரலாம், இல்லைனா ஸ்டூடெண்ட்டாக வரலாம். ஒர்க்கர்லேயே நீங்கள் க்ளோஸ்ட் ஒர்க் பர்மிட்டோ, இல்லை ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டோ, இல்லை எனி அதர் டைப் ஆஃப் ஓப்பன் ஒர்க் பர்மிட்லேயோ நீங்கள் கூட வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ரெசிடென்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ப்ரூவ் பார்க்க வேண்டியது வந்து பர்பஸ், எதுக்காக கனடா வரீங்க, என்ன பர்பஸ்க்காக வரீங்க. ஸோ படிக்க வரீங்க அப்படின்னா ஸ்டடியிங்காக வரீங்க. அந்த பர்பஸ் வந்து ஜெனுவனாக இருக்கா, நீங்கள் நிஜமாகவே படிக்கிறதுக்காக தான் கனடா வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கனடா வரதுக்காக உள்ளே எப்படியாவது வந்துடணுன்றதுக்காக இந்த கோர்ஸ் வந்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா. ஸோ அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒர்க் அப்படி இருக்குதுன்னா ஒர்க் தான் உங்களோட இன்டென்ஷனா, இல்லை இங்கே உள்ளே வந்துட்டு நீங்கள் வெளில போகாமல் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. விசிட்டுக்கும் வந்து அதே மாதிரி தான். விசிட்னா என்னென்ன, நீங்கள் சும்மா கூட விசிட் பண்ணலாம் கனடாவை, வந்து ஒரு டூரிசம் பர்பஸ்க்காகவும் வரலாம், இல்லை ஃபேமிலி விசிட் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் விசிட்டாக இருக்கலாம். ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க கனடாவை அப்படிங்கிறது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும். அது வந்து அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அப்புறம் வந்து இந்த விசிட் வந்து அதோட டியூரேஷன் என்ன, அந்த டியூரேஷன் வந்து ரீசனபிளாக இருக்கா. இப்போது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம்க்காக வரீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு 6 மாதம் டியூரேஷனுக்கு விசா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக 6 மாதத்துக்கு டூரிசம் யாரும் வரமாட்டாங்க இல்லைங்களா. ஸோ ஏன்னா நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் ஒர்க் பண்ண முடியாது. 6 மாதம் இன்கம் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கணுன்னா அதுக்கு நிறையா பணம் தேவைப்படும். ஸோ ஐடியலி யாரும் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு டூரிசம் பர்பஸ்க்காக வரீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் டு மந்த் அந்த மாதிரி ரீசனபிள் டியூரேஷனாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ஓகே, அடுத்தது வந்து நீங்கள் ஸ்டடி ஆர் ஒர்க் பர்மிட் அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ கேப்பபிலிட்டியில் என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டடி பர்மிட் அப்படின்னு வரீங்கன்னா இங்கே வந்து எஜுகேஷன் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து IELTS எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்களா, இங்கிலீஷ் மேஜர் லாங்குவேஜாக இருந்தால் IELTS வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது, அண்ட் அதில் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ ஹையர் த ஸ்கோர் உங்களுக்கு வந்து, உங்களுக்கு ஹையராக இருக்க உங்களோட சான்சஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களோட கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்றதான் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இன்னும் மற்ற என்னென்ன கேப்பபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸுக்கான ப்ரீ ரிக்வசிட்ஸ். இப்போ ஒரு போஸ்ட் செகண்டரி எஜுகேஷனாக செகண்டரி எஜுகேஷன் உங்களுக்கு இருந்திருக்கணும், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவாக இருக்குது, இல்லை மாஸ்டர்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேச்சுலர்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதுக்கான ப்ரீ ரிக்வசிட்ஸ் இருக்கா. அப்புறம் வந்து அது ரிலேட்டடாக இருக்கா, டோட்டலி அன்ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கேப்பபிலிட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்புறம் வந்து ஒர்க் பர்மிட்டில் வரீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் செய்கிறதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா, அண்ட் அதுக்கான எஜுகேஷன் இருக்கா, ட்ரைனிங் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் அவங்க கேப்பபிலிட்டியை செக் பண்ணுவாங்க. அடுத்த 3வது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வர்றது நிஜமாகவே ஒரு டெம்பரரி ரெசிடென்ட் இன்டென்ஷனில் வரீங்களா. ஸோ ஒரு பீரியட் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்களே, ஒரு டெம்பரரி ரெசிடென்ட்னா எப்பவுமே அது ஒரு எக்ஸ்பிரேஷனோட வரும். ஸோ ஒரு 6 மாதம் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மாதம் கழித்து நீங்கள் போகிற இன்டென்ஷனோட வரீங்களா, இல்லை அது நிஜமாகவே டெம்பரரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்க நிச்சயமாக பார்ப்பாங்க. இது வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு உங்களோட விசிட் வந்து டெம்பரரி தான் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு ஒரு டைஸ் இருக்குது,
உங்களோட ஃபேமிலி அங்கே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இங்கே வரீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக திரும்பி போவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் பார்ப்பாங்க, அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்கா. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஆர் யூ வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் யுவர் ஹோம் கண்ட்ரி, உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி இதெல்லாம் இருக்கா, இல்லை எதுவுமே இல்லாமல் வெல் எஸ்டாப்ளிஷாக இல்லாமல் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் வந்து ஹோம் கண்ட்ரிலேருந்து அப்ரூட் ஆகிட்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக உங்களால் வர முடியும், இங்கே திரும்பி போகாமல் இருக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்கும். ஓகே, அடுத்த ஃபேக்டர் வந்து நாலாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஃபண்ட்ஸ். உங்ககிட்ட எவ்வளோ ஃபண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அவைலபிளாக எவ்வளோ மணி வந்து வச்சுருக்கீங்க, அந்த மணி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குமா, இங்கே வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் விசிட் அந்த டியூரேஷனுக்கு ரீசனபிளான அமௌண்ட் ஆஃப் மணி வச்சுருக்கீங்களா. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களோட பர்பஸ், உங்களோட டியூரேஷன், உங்களோட பிளேஸ் ஆஃப் விசிட் இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இந்த மணி இருக்கும். ஸோ வந்து அது வந்து ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் வச்சுருக்கீங்களா. ஸோ படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா செலவு இருக்கும், டியூஷன் ஃபீலிருந்து நிறையா இருக்கும், அண்ட் பார்ட் டைம் ஜாப் தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு மீட் அவுட் பண்ண முடியுமா. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பர்மிட்க்கும் வந்து ஒரு கம்மி அமௌண்ட் ஆஃப் மணி இருந்தால் போதும், பட் இருந்தாலும் சம் அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் காமிக்கணும் ஃபார் இனிஷியல் டேஸ்க்கு நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு விசிட்டர் விசாவில் வரீங்கன்னா நீங்கள் ஒர்க்கே பண்ண முடியாது, அதனால என்டையர் டியூரேஷனும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்க இந்த ஃபினான்ஷியலி அப்படின்றது வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கான ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அந்த ஃபண்ட்ஸ் வந்து உங்களோட ஃபண்ட்ஸாக இருக்கணும். சடனாக உங்களுக்கு வந்து யாரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் க்வெஸ்சன்ஸ் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது அஞ்சாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரிக்கு திரும்ப போக முடியுமா. நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனாக இருக்கீங்களா, இல்லை சிட்டிசன் இல்லாமல், சிட்டிசன் எந்த கண்ட்ரிக்குமே சிட்டிசனாக இல்லாமல் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர் சினாரியோஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்ப்பாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர், பட் இருந்தாலும் அதை ஒரு ஃபேக்டராக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து திரும்பி உங்கள் கண்ட்ரிக்கு போகக்கூடிய ஆத்தரைசேஷன் உங்களுக்கு இருக்கா, உங்கள் பாஸ்போர்ட் இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரி சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் கண்ட்ரியில் வார் ஏதாவது நடக்குதா, ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா. ஸோ அந்த ரீசன் சொல்லி நீங்கள் இங்கே வந்துட்டு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கேட்பீங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு கூட அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் வந்து ஒரு ஃபேக்டராக பார்ப்பாங்க. அடுத்தது ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிசபிலிட்டி செக்ஸ், அதாவது நீங்கள் வந்து கிரிமினாலிட்டி பண்ணியிருக்கீங்களா அண்ட் நீங்கள் வந்து மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. மெடிக்கலி என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிட்டர் விசா அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா நீங்கள் தான் எல்லாமே மெடிக்கலாக எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து ஜென்ரலி உங்களுக்கு கம்யூனிகபிள் டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ அதுதான் மெயின் இது மெடிக்கல் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து கிரிமினாலிட்டி செக், கிரிமினாலிட்டி வந்து போலீஸ் கிளியரன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும், இது ரெண்டும் வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து ஜென்ரலி விசிட்டர் விசாவுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள டியூரேஷனில், ஜென்ரலி ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தேவையில்லை, பட் 6 மந்த்ஸுக்கு மேலே விசிட் பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுமே செக் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி மெடிக்கல் எக்ஸாம் வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், இல்லை ஒர்க் பண்ணுற இன்டென்ஷன் இருக்குது, இல்லை ஜாப் ஆஃபர் வந்து ஹெல்த் கேரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாம் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜென்ரலி விசிட்டர் விசா அண்ட் ஒர்க் பர்மிட், ஸ்டடி பர்மிட், இந்த மாதிரி டெம்ப்ரரி ரெசிடென்ட் விசாஸ்க்கான ஃபேக்டர்ஸ் அவங்க செக் பண்ணுறது. ஸோ இது தவிர ஒரு சில ஃபேக்டர்ஸும் இருக்குது, பட் இதுதான் வந்து மேஜர் ஃபேக்டர்ஸ். அண்ட் இதில் வந்து நீங்கள் கன்வின்சிங்காக இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு விசா அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரீசன்ஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் கிளியராக கரெக்டான டாக்குமெண்ட்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் வந்து உங்களோட விசா இதை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த நான் முன்னாடியே சொன்ன அந்த இஸ் இட் ரியலி அ டெம்பரரி விசிட் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து ஹோம் டைஸ் இருக்கா, ஹோம் கண்ட்ரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, வெல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ரீசெண்ட் டேஸில் நிறையா ரெஃப்யூசல்ஸ் வருது. ஸோ இது வந்து நீங்கள் கவனம் வச்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரெகுலராக இனிமேல் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் வந்து லைவ் Q&A செஷன் மாதிரி வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சீக்கிரமாகவே லைவ் வரதுக்கு பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.